வணக்கம், நான் சிவன். இது பதிலறிவோம் எபிசோட்ஸ். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. இந்த பழமொழியை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 16 என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு எஜுகேட் யுவர் செல்ஃப் 360 டிகிரி சேனல். இந்த பழமொழி எங்கே பொதுவாக பேசப்படுதுன்னா, திருமணச் சடங்குகளில் பெரியவர்கள் புதுமண தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணும்போது, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவாங்க. என்னடா அந்த 16? ஒருவேளை 16 குழந்தைகளை தான் சொல்லுவாங்களோ? அப்படி இருந்தால் கண்டிப்பாக வீடும் நாடும் தாங்காது. அதற்கான உண்மையான அர்த்தம் 16 வகையான செல்வங்கள். அந்த செல்வங்கள் அல்லது அந்த 16 பேர்களை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 1. களையாத கல்வி, அதாவது வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய கல்வி. 2. கபடமற்ற நட்பு, நம்பிக்கையான நல்ல நண்பர்கள். 3. குறையாத வயது, அதாவது நீண்ட ஆயுள். 4. குன்றாத வளமை, வாழ்க்கைக்கு தேவையான குறைவில்லா செல்வம். 5. போகாத இளமை, உழைப்புக்கு தளராத உடல் வலிமை. 6. பரவசமான பக்தி, அதாவது இறை நம்பிக்கை. 7. பிணியற்ற உடல், எந்தவித நோய் நொடியும் இல்லாத உடல் நலம். 8. சலியாத மனம், எதற்கும் கலங்காத மனத்திண்மை. 9. அன்பான துணை, அதன் பொருள் எக்காலத்திலும் மாறாத அன்பை தரும் இனிய கணவன் அல்லது மனைவி. 10. தவறாத சந்தானம், அதாவது அறிவு, ஆற்றல், ஒழுக்கம், ஆயுள், இவற்றில் எதுவும் குறைவிலா குழந்தைகள். 11. தாளாத கீர்த்தி, அதன் பொருள் மென்மேலும் பெருகி வரும் புகழ். 12. மாறாத வார்த்தை, சொல் பிறலாமை. 13. தடையற்ற கொடை, அதன் பொருள் இல்லை என்று சொல்லாமல் செய்கிற உதவி. 14. தொலையாத நிதி, அதன் பொருள் சிக்கனம், சேமிப்பு பழக்கம். 15. கோணாத செயல், நேர்மையும் திறமையும் கொண்ட குடும்ப நிர்வாகம். 16. துன்பமில்லா வாழ்வு. இவைதான் அந்த 16 செல்வங்கள். இந்த 16 செல்வங்களும் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் வேண்டுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லஞ்சம் இல்லாத சூழலை உருவாக்குவோம்.